தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா காமாட்சிபுரம் கிராமத்தில் வசித்து வருபவர் ஈஸ்வரன். இவர் மண்வெட்டி, கலைக்கொத்து, அரிவாள் உள்ளிட்ட பொருட்களை தானே தனது பட்டறையில் வைத்து செய்து விற்பனை செய்து வருகிறார். சிறு தொழிலாளியான இவர் உற்பத்தி செய்யும் பொருட்களை எடுத்துச் செல்ல இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தி வந்துள்ளார். இதனால் அதிக பொருட்களை எடுத்துச் செல்ல முடியாமல் குறைந்த வருமானமே கிடைக்கும் அளவில் வியாபாரம் செய்து வந்துள்ளார். எனவே இவர் குழந்தைகள் ஓட்டும் கார்களை போன்ற சிறிய வாகனத்தை வடிவமைக்க சில காலங்களாக திட்டம் அதன் வெளிப்பாடாக குழந்தைகள் ஓட்டும் கார்களை போன்ற சிறிய ஜீப்பை அவரே நேர்த்தியாக வடிவமைத்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சின்ன ஜீப் பின்பகுதியில் மண்வெட்டி, கலைக்கொத்து, அரிவாள் உள்ளிட்ட பொருட்களை வைத்து வியாபாரம் செய்து வரும் பெரியவர் ஈஸ்வரன் வாகன போட்டிகளும் பாதசாரிகளும் ஆச்சரியமாக பார்க்கின்றனர். அவர் வடிவமைத்திருக்கும் குட்டி ஜீப் வாகனம் சுமார் 45,000 ரூபாய் செலவில் இருசக்கர வாகனம் ஒன்றை வாங்கி சுமார் 1 மாத காலம் இதற்காக வடிவமைத்து அதை தான் நினைத்தது போல சிறிய ரக ஜீப்பாக வடிவமைத்து அதற்கு முகப்பு விளக்கு ஜீப்பில் அமைத்துள்ளார். கால் ஆக்சலரேட்டர், காலில் அழுத்தி நிறுத்தம் செய்யும் பிரேக், பாடல் கேட்பதற்கு ஆடியோ சிஸ்டம், ஒரு சாதாரண ஸ்கூட்டி பெப்ளஸ் ஸ்கூட்டரை குட்டியாக ஒரு ஜீப் போல வடிவமைத்து அதில் பொருட்களை ஏற்றி செல்கிறார். பல லட்சம் செலவு செய்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும் இளைஞர்களால் கூட இப்படியான வடிவமைப்பை செய்துவிட முடியுமா என தெரியவில்லை. ஆனால் பள்ளிக்கூடமே செல்லாத இந்த பெரியவர் தன்னுடைய சொந்த முயற்சியால் சின்ன ஜீப் உருவாக்கியுள்ளதை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர்.